குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். ஆரம்ப ஜபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற பரம பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு நாங்கள் மனமகிழ்ச்சியோடும் கம்பீரத்தோடும் உம்முடைய தேவாலயத்தில் பிரவேசித்து தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த திரளான உபகாரங்களை நினைத்து உம்மை வணங்கி துதிக்கிறோம். தேவரீர் இன்றைக்கு உம்முடைய வசனத்தினால் எங்களில் நன்றியுள்ள மனதையும் உள்ளான அன்பையும் உறுதியான நம்பிக்கையும் உண்டாக்கி இந்த மாதத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு இரட்சிப்பாகவும் மற்ற மனுஷர்களுக்கு நன்மையாகவும் கையாளும்படி நலமான புத்தியையும் சத்துவத்தையும் எங்களுக்கு தந்தருளும் பிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாமம் மகிமைக்காகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவ பாமாலைகளிலே 27வது பாமாலையை பாடுவோம். அதிகாலை இயேசு வந்து கதவண்டை தினம் நின்று தட்டி தமக்கு திறந்து இடம் தர கேட்கிறார் என்ற 27வது பாமாலையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நமக்குள் பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எவ்வித அநீதமும் நீங்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன், உம்முடைய பணியால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாக்கி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்களுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கப்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்லடக்கம் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான துராசாவாசிகளை நீக்கி எங்கள் மனதில் வந்து பரிசுத்தாவினால் சுத்திகரித்திருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இறங்கும் தயவாய் எங்களுக்கு துணை செய்திருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியருளும். ஆமீன். இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் எழுந்து நின்று துதிப்போமாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு எல்லோரும் நின்ற வண்ணமாக, அகில உலக திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாக, நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசியும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பரிசுத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுவான ஐக்கியத்தையும் பாவம் மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் சுவாசிக்கிறேன். ஆமேன். பெற்றவராகிய கடவுள் மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். 2021 மாதம் 4 அது ஏப்ரல். இந்த மாதத்திற்கான திருவார்த்தைக்காக காத்திருக்கிறோம். திருப்பாடல்கள் 112 பிரிவு.
ஆறாம் ஏழாம் திருமொழிகள். என்னாலும் அவர்கள் அசைவுறார், நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வார். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும் என்பதே. காலணி விற்கிற ஒரு வியாபாரி ஒரு கிராமத்திற்கு இரண்டு நபர்களை அனுப்புகிறார். அந்த கிராமத்திலே இந்த காலணிகள் செருப்புகள் விற்க முடியுமா என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். இருவரும் சென்று திரும்புகிறார்கள். முதலாம் நபர் சொல்லுகிறார், அங்கே விற்க முடியாது, ஏனெனில் அங்கே யாரும் செருப்பு போடுவது இல்லை என்று சொல்லுகிறார். இரண்டாம் நபர் சொல்லுகிறார், அங்கே விற்க முடியும், ஏனெனில் அங்கே யாரும் செருப்பு போடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஒரே செய்தி, ஒரே பார்வை. நேர்மறையாய் பார்ப்பவர்களுக்கு ஒன்றாகவும் எதிர்மறையாய் பார்ப்பவர்களுக்கு ஒன்றாகவும் இருக்கிறது. கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பு கடவுளே, ஏப்ரல் மாதம் முதலாம் நாளிலே உடைய நம்பிக்கை தரும் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் பேசும், உம்மோடு இணைந்து நானும் கேட்கிறேன். இயேசுவின் வழியாய் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இணையதள வழியாக கேட்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய தொடக்க நாளுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் மாதம் முழுவதும் கடவுளில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். மூன்று மாதங்கள் கடந்திருக்கிறோம். பதட்டங்கள், தடுமாற்றங்கள், தோல்விகள், சவால்களினூடே புதிய மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்க நமக்கு ஒரு வரலாற்றை முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது என்னாகவும் 13-ம் அதிகாரம் 14-ம் அதிகாரம் இந்த இரண்டு அதிகாரங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கடவுள் மோசேயிடம் கானானுக்கு சென்று உளவு பார்க்க ஆள் அனுப்புகிறார். 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அங்கே நமக்கு வளமான வாழ்வு இருக்கிறதா, அங்கே இருப்பவர்கள் வலிமையானவர்களா வலிமையற்றவர்களா, வளமானதாக இருக்கிறதா மற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து வாருங்கள். பாலைகளாக இருக்கிறதா, மிகப்பெரிய நல்ல கோட்டைகளாக இருக்கிறதா, நகர்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வாருங்கள். அங்கே வாழுகிறவர்கள் செல்வமிக்கவர்களாக இருக்கிறார்களா ஏழைகளாக இருக்கிறார்களா, அங்கே மரங்கள் உண்டா, கனித்தருகிற மரங்கள் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து வாருங்கள். வரும்பொழுது சில பழங்களையும் கொண்டு வாருங்கள் என்று 12 நபர்களை இங்கே இருந்து அனுப்புகிறார். 40 நாட்கள் கானானுக்குள்ளே செல்லுகிறார்கள். அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். உணவு உண்டு, சில கனிகளோடு திரும்பி வருகிறார்கள். 10 நபர்கள் ஒரு செய்தியை முன்னிறுத்துகிறார்கள். அங்கே நாம் போக வேண்டாம், அங்கே மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள், மிகப்பெரிய நகரங்கள் சூழ்ந்திருக்கிறது, நம்மை விட அவர்கள் மிகப்பெரிய ஆளுகையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனோக்கின் வழிமணவினரை கண்டோம். அமலேக்கியர் நேகோபு நாட்டில் வாழுகிறார்கள். அவர்கள் எல்லாம் கொடுமைக்காரர்கள், நாம் அங்கே போக வேண்டாம். இத்தியர், எபூசியர், எமோரியர் இவர்களெல்லாம் மலைநாட்டிலே வாழுகிறார்கள். அவர்களெல்லாம் நாம் காக்க வேண்டுமா, அங்கே நமக்கு போக வேண்டாம். மீண்டும் அந்த 10 நபர்கள் சொல்லுகிறார்கள், கானானியர்கள் கடல் அருகிலேயும் யோர்தானிலும் வாழுகிறார்கள். இப்படி கூட்டம் கூட்டமாக மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள், அங்கே நாம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். மோசேயிடத்திலே கடைசியாக முன்னிறுத்துகிறார்கள், நம்ம போனோம்னா நம்மளை விழுங்கிடுவாங்க போல இருக்குது. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஆள் உயர்த்துக்கிறான், ரெண்டு ஆள் மூணு ஆள் உயர்த்துக்கிறான். எல்லாரும் அரக்கனை போன்றவர்கள், அங்கே போனால் நம்மை விழுங்கி விடுவார்கள், போக வேண்டாம். நம்மளாம் வெறும் வெட்டுக்கிளி மாதிரி தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு நடுவிலே இரண்டு பேர் தன்னுடைய மெல்லிய குரலை உயர்த்தி பேசுகிறார்கள், காலேபும் யோசுவாவும். நாம் உடனடியாக போனால் அந்த நாட்டை பிடித்து கொள்ளலாம், ஏனெனில் அதன் எளிதாக நாம் வெல்ல முடியும். இது ரொம்ப பெரிய நாடெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்கிறது. பார்க்குறதுக்கு நம் கரங்களுக்குள்ளே அது வந்து சேரும். அதுவும் கடவுளே சொல்லிட்டார், பாலும் தேனும் ஓடுகிற நாட்டை உனக்கு நான் தருவேன், அவையெல்லாம் அங்கே இருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் நம்ம கையில் இரையாகி போவாங்க, அதற்கான அடையாளங்கள் இருக்கிறது.
நாங்கள் போய் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, அவருடைய பாதுகாப்பே அங்கே இல்லை. ஆனால் நம்முடன் நம்முடைய பாதுகாப்பும் இருக்கிறது, கடவுளுடைய பாதுகாப்பும் இருக்கிறது. வாருங்கள், அங்கே போய் வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரே இடத்திற்கு சென்றவர்கள் 10 பேர் எதிர்மறையாக பேசுகிறார்கள், 2 நபர்கள் நேர்மறையாக பேசுகிறார்கள். 3 மாதங்களை கடந்திருக்கிறோம். பல்வேறு நேரங்களில் இந்த 3 மாதங்கள் நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் மட்டுமே இருந்திருக்கும். எப்படி செல்வது? அடுத்த காலகட்டத்தை எப்படி நகர்த்துவது? என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாறிப்போனது என்று தயங்கி இருக்கிற நமக்கு ஆற்றல் மிகுந்த செய்தியாய் இது நமக்கு இருக்கிறது. 2 பேரை கொண்டவர்களைப் போல நேர்மறையாய் இருக்கும் பொழுது அங்கே சரியான உந்துதலையும் கடவுள் நமக்கு தர காத்திருக்கிறார். இந்த 2 பேரையும் கல்லாலே அடித்து கொண்டுணும் என்று திட்டமிடுகிறார்கள். அன்று இரவு முழுவதும் மக்கள் ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். மோசேயுக்கும் ஆரோனுக்கும் எதிராக கும்பல் கும்பலாய், ஏயா இப்படி இருப்பீங்களே, தொந்தரவு பண்ணுற, எகிப்துக்கே நாங்கள் இருந்துருமே, இந்த மோசே கூட வேண்டாம், இவர் எப்படியாவது காணனை கொண்டு போய் சேர்த்து எங்களை பலிகாடாக ஆக்கி விடுவார்கள், இவரை இனி நான் நம்ப மாட்டேன், வேறொரு தலைவரை கொண்டாவது திரும்பியும் எகிப்துக்கே சென்று விடுவேன் என்று முடிவெடுக்கிறார். கடவுள் நம்பிக்கை கொள்வோர் பக்கம், நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் பக்கம், வாழ்வுக்குரிய பக்கம், யாரெல்லாம் நன்மை கிட்டும் என்று எப்பொழுதும் யோசிக்கிறார்களோ, தீமையை பற்றியே சிந்திக்காமல், எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்காமல், சரியாய் வாழ்வுக்கான எண்ணங்களை சிந்திக்கும் பக்கம் கடவுள் இருக்கிறார். கடவுள் யோசேவுக்கு மட்டும் கானானை காணுவதற்கு முடிவு செய்கிறார். ஏளனம் செய்தவர்கள், நம்பாதவர்கள் எல்லாம் 40 ஆண்டுகள் சுற்றி 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 அலைந்து கடைசியில் கானானை பார்க்காமலே போகிறார்கள். படிக்க கேட்ட திருமறை பாடம் அதைத்தான் சொல்லுகிறது. என்னாலும் அவர்கள் அசை உறவே மாட்டார்கள். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும், என்ன நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் கடவுள் இருக்கிறார், அவர் சார்பாளராய் நான் பயணிக்கிறேன் என்று நம்பிக்கையோடு செல்வர்கள் பக்கம் கடவுள் இன்னும் வலிமையாய் பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். தீமையான செய்திகள் எது வந்தாலும் அதை அணுகாதபடி ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளும் பொழுது இன்னும் உறுதியான ஆசீர்வாதங்கள், நிறைவான வளங்கள் இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு காத்திருக்கிறது. எப்பொழுதுமே சுற்றி இருக்கிற தீமைகளையும் இருள்களையும் வேதனைகளையும் மட்டுமே நினைத்து நினைத்து, ஐயோ எப்படி பயணிக்கப் போகிறோம் என்று நினைக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலின் செய்தி, புதிய நாளிலே தொடங்கு, உன் பார்வையை வேறு பக்கம் திருப்பு, நன்மையும் கிருபையும் அருளும் பாலும் தேனும் ஓடுகிற இடம் காத்திருக்கிறது. அது செல்வதற்கு முன்பாகவே நாமே தடைக்கல்லாக மாறும் பொழுது இவை இல்லாமலே போவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தொழிலதிபருக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடந்ததாம். அவர் பேசுகிறார். பேசி முடித்துவிட்டு அந்த தொழிலதிபர் சொன்னாராம், என்னிடத்திலே கேள்வி கேட்க விரும்பவர்கள் கேள்வி கேட்கலாம். உடனே ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டாராம், உன் வெற்றிக்கு பின் யார் அல்லது எது இருக்கிறது என்று கேட்டாராம். உடனே அந்த தொழிலதிபர் கோபமாக பேசினாராம், நீ கோட் ஷூட்லாம் போடல, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கீழே உட்காரு என்று சொன்னாராம். அரங்கமே அமைதலாய் மாறியது. மீண்டும் யாராவது கேள்வி கேட்பார்கள் என்று பார்க்கிறார். ஒருவன் கேள்வி கேட்டு அவமானப்பட்டு விட்டான் என்று எல்லாரும் அமைதியாளாக இருக்கிறார்கள். மீண்டும் கொஞ்ச நேரம் பொறுத்து அதே தொழிலதிபர் கேட்கிறாராம், என்னிடத்தில் யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம். யாரையை கேட்டுவிட்டு அவமானப்படுவது என்று சொல்லும் பொழுது மெல்லிய குரலில் ஒரு கை உயர்த்தப்பட்டு கேட்டதாம், உங்கள் வெற்றிக்கு பின் யார் இருப்பது, எது இருக்கிறது என்று சாதாரண ஆடையில் இருக்கிற ஒருத்தர் கேட்டாராம். உடனே அந்த தொழிலதிபர் அவரை மேடைக்கு வர சொல்லி இறுக கட்டி அணைத்து கொண்டு, நீ மிகப்பெரிய ஆளாக வருவாய் என்று பாராட்டினாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம். 2 பேரும் ஒரே கேள்வியை கேட்டார்கள். ஒருவரை கேவலப்படுத்துகிறார், ஒருவரை பாராட்டுகிறாரே என்று குழப்பமாக இருக்கும் பொழுது அந்த தொழிலதிபர் மீண்டும் பேச ஆரம்பித்தார். இந்த தொழிலதிபருடைய நிலைக்கு நான் சுலபமாக வரவில்லை. மளிகை கடையில் வேலை செய்தேன். முதலாளிகள் கேலி கிண்டல் செய்வார்கள். என் பேச்சையும் என் உடையும் நக்கல் செய்து கொண்டே இருப்பார்கள். தானாகவே ஒரு மளிகை கடை வைத்தேன். உதவுவதற்கு யாரும் முன்வரவில்லை. நீ எல்லாம் வளர்ந்து பெரியாளாடுவேடா என்று கேலி செய்தார்கள். ஒரு சூப்பர் மார்க்கெட் வைத்தேன். சங்க கூட்டத்திற்கு என்னை அழைப்பார்கள், ஆனால் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. என் உடையும் என்னுடைய பேச்சும் இப்படி இருக்கிறது. ஒரு கிராமத்து ஆண் போல பேசுகிறான் என்று என்னிடத்தில் யாரும் பேச மாட்டார்கள். தொழில் அதிபராகினேன்.
உடை நேர்த்தியானது, ஆனால் என்னுடைய மொழி நடை மாறவே இல்லை. ஆனால் இன்று எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள். முதல் நபரை அவமானப்படுத்தினேன், அவர் ஒதுங்கிவிட்டார். அவமானம் கிடைக்கும் என அறிந்தும் இரண்டாம் நபர் துணிந்து கேள்வி கேட்க முன்பாக வந்தார். அவரை பாராட்டினேன். அவமானத்தையும் வேதனையும் வழிகளையும் கண்டு பயப்படக்கூடாது. துணிந்து அதை நேர்மறையை மாற்றுவதற்கு கடவுள் இருக்கிறார். நான் முயற்சி செய்தால் முடியும் என்று முன்னிறுத்தவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் வளைந்து கொடுக்கும். பீத்தோவான் இசைகளின் மேதை என்று அழைக்கப்பட்டவர். எந்த கருவி எடுத்தாலும் வாசிப்பார். மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்வார், ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பேசத் தொடங்கின அவர். நீ விடுதலை பெற வேண்டுமானால், நீ வெற்றி பெற வேண்டுமானால், நீ சாதிக்க வேண்டுமானால் என்று சொல்லி ஒரு நிகழ்வை மார்ட்டின் லூத்தர் கிங் முன்னிறுத்துகிறார். நீ தெருவை பெருக்கும் துப்புரவு பணியாளராக இருந்தாலும் பீத்தோவான் எடுத்து மீட்டும் இசைக்கருவியைப் போல உன் துடப்பத்தை பயன்படுத்தி நீ வெற்றி பெறுவாய். நீ எல்லாரிடத்திலும் நீ வித்தியாசமானவன். அது எங்கே இருக்கிறது என்றால், அவர்கள் பார்க்கும் பார்வையிலிருந்து சற்று விலகி நீ பார்க்கும் பார்வை மாறினால் போதும் இந்த உலகம் உனக்கு பின்பாக ஓடி வரும். இந்த 3 மாதங்கள் தோல்விகள் வழிகள் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று தடுமாறி இருந்தாலும் புதிய மாதம் ஆசீர்வாதமாய் நம் பார்வையை சற்று திருப்பும் பொழுது கடவுள் எல்லா ஆற்றல்களோடு வழிநடத்த காத்திருக்கிறார். 12 பேர்கள் 10 பேர் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் எப்பவுமே பவர்ஃபுல் என்று சொல்லுவார். 10 பேர் சொல்லிட்டா சரிங்க, ஆனால் ஒற்றை மனிதனாய் நீ மாற்றுகிற விஷயம் அவை எல்லாவற்றையும் திருப்பி போடும். வலிமையானதை கூட மாற்றுகிற சக்தி ஒற்றை உனக்கு உண்டு. உன் பார்வையை மட்டும் மாற்றும் பொழுது இவையெல்லாம் உன் பக்கம் திரும்பும். இந்த வானம் வசம்பட, இந்த உலகம் உனக்கு பின்பாக ஓடி வர காத்திருக்கிறது. இந்த 3 மாதம் முழுவதாய் எல்லா ஆசீர்வாதங்களும் அருள்கொடைகளும் உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் நீ பார்க்கும் பார்வையில்தான் அது பெற முடியுமா பெற முடியாதா என்று பெற்றுக்கொள்ள முடியும். சரியாய் பெற முடியும் என்று நேர்மறையாய் நீங்கள் முன்னிறுத்தும் பொழுது எல்லா அருளும் ஆசீர்வாதங்களும் அருள் கொடைகளையும் உங்களை நிறைவாய் கடவுள் இந்த மாதம் முழுவதும் தாங்கி வழிநடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி மன்றாடுவோம். அருளும் ஆற்றல் மிகுந்த கடவுளே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நாங்கள் விலகி நேர்மறையான எண்ணங்களை பெற்று எங்களுக்கு கிடைக்கிற சவால்களை சரியாய் பயன்படுத்தி உம்முடைய கரங்களிலிருந்து வருகிற உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நாங்கள் பெறப்போவதற்காக இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நேர்மறையான எண்ணங்களோடு நாங்கள் பயணிக்க அதன் வழியாய் கடவுள் எங்களோடு ஆண்டவரே எல்லா அருட்கொடை தந்து நிறைவாய் காக்கப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலுமிருந்தும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். அருளும் ஆற்றலும் மிகுந்த கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். பெற்றவராகிய கடவுள், மகன், தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இந்த மாதம் முழுவதும் எல்லா நாட்களும் எல்லா நொடி முழுவதும் நிறைவாய் தாங்கி வழிநடத்தி காப்பீராக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 17வது கீர்த்தனையை பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மா நேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் என்ற 17வது கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மண்
ஆத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை உன்னை காப்பாராக ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் காட்டலையிடு வாராக ஆமென் 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 முடிவு ஜபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த பிதாவே, தேவரீர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த புதிய மாதத்தில் எங்கள் மேலும் எங்கள் பெரியோர்கள் உபகாரிகள் போதகர் சிநேகிதர் மேலும் வந்து நிலை நிற்க பண்ணும். நாங்கள் எங்கள் நாட்களை வீணில் போக்காமல் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் இரட்சிப்பின் ஞானத்தில் வளரவும் உம்முடைய கிருபையின் ஐக்கியத்திலேயும் ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்கிற நேசத்திலேயும் நிலை நிற்கவும் இயேசு என்கின்ற நாமத்தை முன்னிட்டு நாளை கழிக்கவும் தயவு செய்தருளும் பிதாவே, ஆமேன். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.